ஒன்றிய பட்ஜெட்டில் தமிழ்நாடு உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் ஆளும் மாநிலங்கள் புறக்கணிக்கப்பட்டதை கண்டித்து இந்தியா கூட்டணி எம்பிக்கள் பதாகைகளுடன் போராட்டம் நடத்தினர். நாடாளுமன்ற வளாகத்தில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் திமுக, காங்கிரஸ், இந்திய கம்யூனிஸ்ட் உள்ளிட்ட கட்சிகளின் எம்பிக்கள் கலந்து கொண்டனர். ஒன்றிய பட்ஜெட்டில் இந்தியா கூட்டணி கட்சிகள் ஆளும் மாநிலங்கள் புறக்கணிக்கப்பட்டது குறித்து விவாதிக்க மாநிலங்களவையில் எம்பிக்கள் தரப்பில் நோட்டீஸ் வழங்கப்பட்டது. ஆனால் விவாதம் நடத்த அனுமதி மறுக்கப்பட்டதை அடுத்து எதிர்க்கட்சி எம்பிக்கள் அவையிலிருந்து வெளிநடப்பு செய்தனர். பட்ஜெட்டில் தமிழ்நாடு முழுமையாக புறக்கணிக்கப்பட்டதை கண்டித்து நாடாளுமன்ற நுழைவு வாயிலில் தமிழ்நாட்டு எம்பிக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். திமுக, கம்யூனிஸ்ட் கட்சிகள், மதிமுக, விசிக உள்ளிட்ட கட்சி எம்பிக்கள் கருப்பு சட்டை அணிந்து இந்த போராட்டத்தில் பங்கேற்றனர். புதிதாக விண்ணப்பித்த 2.8 லட்சம் பேருக்கு அடுத்த மாதம் முதல் ரேஷன் கார்டுகள் வழங்கப்படும் என்று தமிழ்நாடு அரசு அறிவித்துள்ளது. நாடாளுமன்ற தேர்தல் காரணமாக நிறுத்தப்பட்டிருந்த ரேஷன் கார்டு விநியோக பணி மீண்டும் தொடங்கப்பட உள்ளது. சென்னையில் ஆபரண தங்கம் விலை சவரனுக்கு 480 ரூபாய் குறைந்து 51,920 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. 1 கிராம் விலை 6,490 ரூபாயாகும். வெள்ளி விலையும் கிராமுக்கு 50 காசுகள் குறைந்து 92 ரூபாயாக உள்ளது. பட்ஜெட்டுக்கு பிறகு 2வது நாளாக தங்கம் விலை சரிவை கண்டுள்ளது. ஒன்றிய பட்ஜெட் குறித்து எதிர்க்கட்சிகள் தவறான தகவல்களை பரப்புவதாக ஒன்றிய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் குற்றம் சாட்டியுள்ளார். பட்ஜெட்டில் பெயர் இல்லை என்பதற்காக அந்த மாநிலங்களுக்கு நிதி ஒதுக்கப்படவில்லை என்று பொருள் அல்ல என்று அவர் கூறினார். ஒன்றிய பட்ஜெட்டில் எதிர்க்கட்சிகள் ஆளும் மாநிலங்களுக்கு நிதி ஒதுக்கப்படாததை கண்டித்து நிதி ஆயோக் கூட்டத்தை புறக்கணிக்க இந்தியா கூட்டணி கட்சிகள் முடிவு செய்துள்ளன. திமுக, திரிணாமுல் காங்கிரஸ் உள்ளிட்ட கட்சிகள் தங்கள் எதிர்ப்பை காட்டும் விதமாக இந்த கூட்டத்தை புறக்கணிக்க உள்ளன. நாடாளுமன்றத்தில் காங்கிரஸ் எம்பி ராகுல் காந்தியை சந்திக்க வந்த விவசாயிகளுக்கு அனுமதி மறுக்கப்பட்டுள்ளது. அவர்கள் விவசாயிகள் என்பதாலேயே அனுமதி மறுக்கப்பட்டிருப்பதாக ஒன்றிய அரசு மீது ராகுல் காந்தி குற்றம் சாட்டியுள்ளார். ஆந்திர அரசு பழிவாங்கும் நடவடிக்கையில் ஈடுபட்டுள்ளதால் சட்ட ஒழுங்கு பாதிக்கப்பட்டுள்ளதாக கூறி டெல்லி ஜந்தர் மந்தரில் ஜெகன்மோகன் ரெட்டி போராட்டத்தில் ஈடுபட்டார். தெலுங்கு தேசம் கட்சி ஆட்சிக்கு வந்ததிலிருந்து ஆந்திராவில் 36 அரசியல் கொலைகள் நடந்துள்ளதாக அவர் குற்றம் சாட்டினார். காவிரியின் குறுக்கே மேகதாது அணை கட்டுவதற்கு கர்நாடக அரசுக்கு இதுவரை எந்தவிதமான அனுமதியும் வழங்கவில்லை என தகவல் அறிய உரிமை சட்ட கேள்விக்கு ஒன்றிய அரசின் நீர்வளத்துறை பதிலளித்துள்ளது. தேனி மாவட்டத்தைச் சேர்ந்த விக்னேஷ் என்பவர் கேட்ட கேள்விக்கு பதில் அளிக்கப்பட்டுள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.